அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேவன் தாமே இந்த நாளில் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் சங்கீதம் 119 வசனம் 19 வாசித்து இந்த நாளில் சிந்திக்கலாம். பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறையாதேயும் என்பது. தொடர்ச்சியாக இந்த சங்கீதக்காரனுடைய ஜபத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். முதலாவது கடந்த நாட்களில் நம்ம பார்க்கும்போது எனக்கு அனுகூலமாயிரும், அப்பொழுது உடைய வார்த்தையை கை கொள்வேன் என்றும், கடந்த நாட்களில் உமது வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லுகிறார் என்று பார்த்தோம். இந்த நாளிலும் கூட அவர் சொல்கிறார், பூமியிலே நான் பரதேசி என்றார். பூமியிலே நான் பரதேசி என்று சொல்லும்போது இந்த வார்த்தை சொல்கிற அர்த்தம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இந்த இடம் நமக்கு சொந்தமானதல்ல. இப்போ எந்த இடம் சொந்தமானதில்லை என்று பார்க்கும்போது 19 வசனம் சொல்லுது, பூமியிலே தேவனை விசுவாசித்து வேதத்தை கை கொண்டு வாழ்கிற மனிதனுக்கு இந்த உலகம் சொந்தமான இடம் அல்ல. இதான் இந்த சங்கீதக்காரன் சொல்றார், இந்த உலகம் எனக்கு சொந்தமானதல்ல. நம்ம 1 பேதுரு 2 அதிகாரத்தை திருப்பிட்டீங்க அப்படின்னா 11 வசனத்துல பார்க்கும்போது, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி என்று சொல்கிறார். பேதுரு என்ன சொல்றாருன்னா, நாம் அந்நியர்களும் பரதேசிகளும் என்று சொல்றார். அதே போலதான் நம்ம 1 பேதுரு 3 அதிகாரம் 17 வசனம் சொல்லுகிறது, இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் என்று பேதுரு சொல்கிறார். அப்போ ஒரு விசுவாசி என்பவன் இந்த உலகத்துல எப்படி இருக்கிறான் அப்படின்னா, இந்த உலகம் அவனுக்கு சொந்தமான இடம் போல அவன் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா நினைத்து வாழக்கூடாது. அப்ப எப்படி நாம வாழ வேண்டும், இப்ப பரதேசியாய் வாழ்வது என்றால் எப்படி? 1 பேதுரு 2 அதிகாரம் 11 வசனம் தெளிவாக சொல்லுது, மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. பரதேசிகளாய் வாழுதல் என்று பார்க்கும்போது முதலாவது இச்சைகளை விட்டு விலக வேண்டும். ஏன்னா இச்சைகள் பரலோக விருப்பத்தை குறைக்கிறதாக இருக்கிறது. இச்சைகள் என்ன செய்யுது அப்படின்னா, பரலோக விருப்பத்தை குறைக்கிறதாக இருக்குது. உதாரணமாக நம்ம இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கலாம். இஸ்ரேல் ஜனங்கள் கானான சுதந்திரிக்கிறதுக்காக அந்த பயணத்தில் அடிக்கடி மோசிட்ட போய் கேட்ட காரியம், நாங்கள் எகிப்தில் இருந்தா சந்தோஷமா இருந்திருப்போம், நாங்கள் எகிப்தில் இருந்தா நல்லா தண்ணி குடிச்சிருப்போம், நாங்கள் எகிப்தில் இருந்தா நாங்கள் இறைச்சி சாப்பிட்ருப்போம். அவனுக்கு எகிப்து நினைப்பு வந்துகிட்டே இருக்கு. அவன் எகிப்து நினைக்கிறனால அவனுக்கு கானானை குறித்ததான ஆசை இல்லாம கானானை வெறுக்க ஆரம்பிக்கிறான். அதே போலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தினுடைய இச்சையினால நம்ம நிறைஞ்சு வாழும்போது உலகத்தை நேசித்து நம்ம என்ன செய்யறோம்னா பரலோகத்தை வெறுக்க ஆரம்பிக்கிறோம். அடுத்து பார்க்கும்போது நான் பரதேசியா எப்படி வாழ முடியும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உலகத்தில் அதிகமாய் பற்றுதல் வைக்காமல் இருக்க வேண்டும். உலகத்தில் அதிகமாய் பற்றுதல் வைக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னா, சங்கீதம் 62:10 சொல்லுது, ஐஸ்வர்யம் விருக்தியானால் இருதயத்தை அதன் மேல் வைக்காதேயுங்கள். இந்த உலகத்துல வாழ்வது தப்பு கிடையாது, இந்த உலகத்துல ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கிறது தப்பு கிடையாது, ஆனா என்னுடைய இருதயத்தை அது மேல வைக்கக்கூடாது. தேவன் தன்னுடைய பராமரிப்பினால தேவன் உங்களை ஆசீர்வதித்து நன்மையினால் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த நன்மையை நன்றியோடு ஏற்றுக்கொள்ளுங்க, அதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா அதுதான் வாழ்க்கை நினைச்சு வாழாதீங்க. இந்த ஐஸ்வர்யம் தான், இந்த செல்வம் தான், இந்த சொத்து தான் எனக்கு முக்கியம் என்று நினைத்து இந்த உலகத்தின் காரியத்தை நினைச்சு வாழாதீங்க. இது ஐஸ்வர்யத்துல மேல மட்டும் இல்லை, அது உலக நடத்தியும் சேரும். உலக நடத்தி என்று சொல்லும்போது, இந்த கலாச்சாரம் தான் முக்கியமானது, இந்த பழக்கம் தான் முக்கியமானது, இந்த ஜாதி தான் முக்கியமானது, இந்த கோத்திரம் தான் முக்கியமானது, இந்த படிப்பு தான், இந்த வேலை தான், இந்த நிறம் தான், இந்த பிறந்த இடம் தான் முக்கியமானது என்று இந்த உலகத்தில் பற்றுதலாய் இருப்பது பாவம். வேதம் தெளிவா சொல்லுது, நீங்க வேதத்தை கை கொள்றீங்க அப்படின்னா இந்த உலகம் உங்களுக்கு சொந்தம் இல்லை என்று தான் நீங்க வாழணும். இந்த உலகம் உங்களுக்கு சொந்தமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க வேதத்தை இன்னும் கை கொள்ளவில்லை என்று அர்த்தம். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நீங்க உங்களுடைய கலாச்சாரம் முக்கியம், பழக்கம் முக்கியம், ஜாதி முக்கியம், உன்னுடைய வேலை முக்கியம், உன்னுடைய பணம் முக்கியம் என்று இதுக்கு தான் முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த உலகம் எனக்கு சொந்தமானது போல நினைச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லை, வேதம் சொல்றது பூமியிலே நான் பரதேசி என்று சொல்கிறது. அடுத்து 3வதா பார்த்தீங்க அப்படின்னா, உலகத்தை வெறுப்பது மட்டும் பரதேசியா வாழ்வதல்ல, நித்திய ராஜ்யத்தை விரும்புவதுதான் அந்த வாழ்க்கையினுடைய பாதை. இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் வெறுத்துட்டேன், அப்படியே வெறுத்து வாழ்றது இல்லை, நான் நித்தியராஜ்யத்தை நேசித்து நித்தியராஜ்யத்தை பார்த்து அதை நான் நாடி வாழணும். எபிரேயர் 13:14 பாருங்க, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதை நாடி தேடுகிறோம். வரப்போகிறத நாடி தேடுறோம். இன்னைக்கு இங்கே இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வாழும்போது எனது சொந்தமானதல்ல, வரப்போகிற நித்திய ஜீவனை, நித்திய ராஜ்யத்தை நாடி தேடுங்க. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்றார், மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நீங்கள் இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் வாங்கிக்கலாம், துபாயில் நிறைய ஃப்ளாட் வாங்கி வச்சுக்கலாம், சென்னையில் நிறைய ஃப்ளாட் வாங்கி வச்சுக்கலாம்,
நிறைய சொத்து சேர்த்துக்கலாம். உங்களுடைய ஆத்மா எங்க போகுது? உங்களுடைய ஆத்மாவுக்கு என்ன பிரயோஜனம்? உங்களுடைய ஆத்மா அழிவில்லாத உங்களுடைய ஆத்மா நித்தியராஜ்யத்துக்குள்ள போகுமா? நித்தியராஜ்யத்துக்குள்ள போல அப்படின்னா நீங்க இங்க சேர்த்து வைக்கிற சொத்து, இங்க இருக்கிற மெட்டீரியல்ஸ், இங்க இருக்கிற உங்களுடைய பெருமை கௌரவம் எதுவும் உங்களை பரலோகத்து கூட்டி செல்லாது. இதெல்லாம் அழிந்து விடும். சரீரம் அழியக்கூடியது. மனிதன் சரீரமும் ஆத்மாவையும் உடையவனாய் படைக்கப்பட்டிருக்கிறான். இந்த ஆத்மாவையும் சரீரத்தையும் உடைய மனிதன் சரீரம் அழியக்கூடியதாயும் ஆத்மா அழியாததும் ஆயும் இருக்கிறது. இந்த ஆத்மாவுக்கு மரணம் இல்லை. இந்த ஆத்மா ஒண்ணு பரலோகம் போகும், நரகம் போகும். இந்த பூமியில பரதேசியா வாழ்ந்து வேதத்தை பற்றி கொண்டு இயேசு கிறிஸ்துவ விசுவாசிங்க அப்படின்னா உங்களுக்கு நித்திய ஜீவன். இந்த உலகம் தான் எனக்கு சொந்தமானது, இந்த உலகத்துல தான் எனக்கு எல்லாமே இருக்குன்னு நினைச்சு வேதத்தை பற்றி கொள்ளாம இயேசுவை கண்டு கொள்ளாம நீங்க உங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆத்மா அழிவுறா. சங்கீதக்காரன் தெளிவா சொல்றான், பூமியிலே நான் பரதேசி. நீங்க எப்படி வாழ்றீங்க? உங்களுடைய வாழ்க்கையை செஞ்சு பாருங்க. தேவனே, வேதத்தை கை கொள்ளணும், அவனுடைய ராஜ்யத்தை தேடணும், உங்களுடைய வேதத்துள்ள அதிசயங்களாம் பார்க்கணும், உங்களுடைய வேத உங்களுடைய வசனத்தை எனக்கு மறையாதையும் என்று சொல்லி என்ற ஜபத்துடன் இந்த நாளை கடந்து செல்ல தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை பாராட்டுவராக. ஆமீன்.